வெல்கம் டு பாட்டிமா கதை. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் மாம் பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால், என்னோட எங்கள் ஸ்கூலில் எனக்கு சீனியராக இருந்த ஒருத்தவங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறோம். அவங்க என்னென்னா, மீனா லக்கான் பேர் அவங்க. அவங்க ரொம்ப அழகாக கோலம் போடுவாங்க. நம்ம எல்லாருமே கோலம் போடுவோம். ஆனால் அவங்களோட கோலம் என்ன டிஃப்ரெண்ட்டானது அப்படின்னு சொன்னால், அவங்க இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவை பாசுரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு அந்த பாசுரமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோலம் போட்டிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை எல்லாத்தையும் நம்ம பாட்டிமா கதை வியூவர்ஸோட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது அந்த கோலம் எல்லாமே. 30 நாளும் 30 வெரைட்டி ஆஃப் கோலம் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தமிழ் அண்டு இங்கிலீஷ் அது ரெண்டுத்துலேயுமே கவிதை எழுதுவாங்க. ஸோ அந்த கோலம் போட்டதோடு மட்டும் இல்லாமல் அந்த கோலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கவிதையும் எழுதி எங்களோட குரூப்பில் போஸ்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம கண்ணுக்கு ஒரு பெரிய விருந்து மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் அ ஸ்பெஷல் ட்ரீட்னே சொல்லலாம். ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து அவங்களோட கோலம் கலெக்ஷனை பார்ப்போம். அவங்க பேசினதையும் கேட்போம். நம்ம எல்லாருக்கும் மோட்டிவேட்டிங்காக அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அதையும் கேட்போம், அந்த கோலத்தையும் பார்ப்போம். நீங்களும் கோலத்தை பார்த்து என்ஜாய் பண்ணி நீங்களும் அதே மாதிரி நிறைய கோலம் போட கற்றுக்கோங்க. Sukanya, thank you very much for giving me this opportunity to meet your parents and interact. இப்போ வந்து மதர்ஸ்லாம் இந்த லாக்டவுன் பீரியட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு உங்க பசங்களை என்கேஜ் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. மதர்ஸாகவும் இருக்க வேண்டியிருக்கு, டீச்சராகவும் இருக்க வேண்டியிருக்கு, ஷெஃபாகவும் இருக்க வேண்டியிருக்கு. நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒன்று சேர பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து பசங்களை எப்படி ஆக்குபை பண்ணுறதுன்னு நிறைய ஐடியாஸ் சுகன்யா சொல்லிட்டாங்க, நிறைய மதர்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த பசங்களை ஹேண்டில் பண்ணுற மதர்ஸ் எப்படி ஹாப்பியாக இருக்கலாம். சி, நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் உங்கள் பசங்களை வந்து நீங்கள் ஹாப்பியாக எனர்ஜியோடு ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நம்ம அதுக்கான சில டிப்ஸ் தான் நான் கொடுக்கலான் இருக்கேன். இப்போ வந்து பெண்கள்னாலே பொதுவாக ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ் ஆனவங்க, தி வாண்ட் டு எக்ஸ்ப்ரெஸ் அலாட். இப்போ பார்த்தீங்கன்னா, ரெண்டு கப்பல் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பார்க்குறீங்க அப்படின்னா, அதில் வந்து ஒய்ஃப் தான் நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க, அவர் கேட்டுட்டு மட்டும்தான் இருப்பார், ரொம்ப பேசவே மாட்டார். ஸோ பேசிக்காகவே பெண்கள்னாலே வந்து எக்ஸ்ப்ரெஷன் அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம், பேசுகிறத கேட்கறதுக்கு வந்து அவங்களுக்கு ஆள் வேணும். ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, ரொம்ப கம்மி. ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இப்போ சோஷியல் மீடியாவோட ஹெல்ப் எடுத்துக்கிறது தப்பே இல்லை. இது ரொம்ப வருஷமாகவே, இப்போ ஒரு 5-6 வருஷமாக இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லாம் ரொம்ப ஃபேமஸாக வந்த இந்த காலத்தில் நம்மளோட எக்ஸ்ப்ரெஷனுக்கு நிறையா அவென்யூஸ் கிடச்சிருக்கு. நம்ம வந்து எழுதலாம், நம்மளோட ஆர்ட் ஒர்க்ஸை ஷேர் பண்ணலாம், அதுக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் உடனடியாக கிடைக்குது. இப்போ வந்து யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னு இல்லை, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து நம்ம கசின்ஸ், நம்ம செகண்ட் கசின், ஃபர்ஸ்ட் கசின், நிறைய தூரத்து சொந்தங்கள், நிறைய பேர், நம்ம ஏஜ் குரூப்ல இருக்கவங்க, நம்ம சின்ன பிள்ளையில பழகினவங்க, ஆனால் அப்புறம் தூரம் தூரமாக போயிட்டோம், அவங்களெல்லாம் வந்து கனெக்ட் பண்ண உதவுறது வந்து இந்த சோஷியல் மீடியா தான். ஸோ இதில் நம்ம எழுதி ஷேர் பண்ணுறப்ப அவங்க வந்து நம்மளுக்கு உடனே ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஸோ சொந்தம் மட்டும் இல்லை, ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட சில பேர் அதன் மூலமா ஃப்ரெண்ட் ஆறாங்க. அதுல நம்ம வந்து கரெக்டா தெரிஞ்சுக்கணும் யார் யாருன்னு, அது வேற விஷயம். ஆனா ஒரு லைக் மைண்டட் பீப்புளோட நம்ம கனெக்ட் பண்ண முடியும் இதனால. ஸோ எழுதணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு ஒன் திங் யூ ஷுட் டூ இஸ் எழுதுங்க நிறைய. நீங்க நினைக்கிறது ஒரு நல்ல நல்ல சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் இருக்கலாம், உங்களுக்கும் உங்க குழந்தையும் இவ்வளவு தூரம் வந்து நீங்க இன்ட்ராக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க இது வரைக்கும். உங்க குழந்தையோட 24 hours இருக்கீங்க, அப்போ வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்திருக்கலாம், நீங்கள் அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டு இருக்கலாம், அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கலாம்.
இதெல்லாம் வந்து சில கதை கருவுகளாக கூட ஆகும். சிறுகதைக்கு வந்து எழுதணும்னா இதை கூட ஒரு கருவா வச்சு ஒரு சிறுகதை எழுதலாம். இதெல்லாம் எழுதி நீங்க வந்து ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணா பல பேர் படிப்பாங்க, அதுல வந்து லைக் வரும், கமெண்ட் வரும் அப்படின்னு அதை வந்து ஒரு சீப்பா சொல்றாங்க. அப்படி கிடையாது. அந்த மாதிரி அது அந்த லைக்குக்கும் கமெண்ட்டுக்கும் என்ன அர்த்தம் சொல்லுங்க? யாரோ வந்து அதை படிச்சிருக்காங்க, அதை ரசிச்சிருக்காங்க, அதனால்தான் லைக் பண்றாங்க. ஸோ நம்ம ஒரு எழுதுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரீடர் தேவை. நம்ம யாருக்காக எழுதுறோம்? ஒரு படிக்கிறவங்களுக்காக எழுதுறோம். ஸோ அந்த படிக்கிறவங்க கிடைச்சாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். அதை லைக் பண்ணியிருக்காங்க, அதில் ஒரு பாராட்டு மெசேஜ் கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, அதை ரசிச்சிருக்காங்கங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எழுதுங்க, நீங்கள் நினைக்கிறத எழுதுங்க. இன்னொன்று வந்து நீங்கள் ரொம்ப ஒன்றும் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் பெரிய கலை வாணிகளாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ வந்து நம்ம கல்ச்சர்லேயே இது இருக்குது. என்னது? கோலம் போடுறதுன்றது. அது வந்து ஒவ்வொரு பெண்ணும், படிப்பறிவே இல்லாத கிராமத்து பெண்கள் கூட கோலம் போடுறாங்க, வீட்டுக்கு வீடு கோலம் போடுறாங்க. நம்ம ரோட்ல நடந்தோம்னா தமிழ்நாட்டிலேயோ, டு சம் எக்ஸ்டென்ட் ஆந்திரால இருக்கு, கர்நாடகால கூட இருக்கு, நடந்தோம்னா வாசல்லாம் அழகழகா கோலம் போட்டிருக்கோம். இப்பெல்லாம் வந்து ரொம்ப ஒரே வேலைக்காரி ஃபுல் வீதிக்குமே கோலம் போட்டுறாங்க. அப்படி இல்லாம நம்ம கோலம் போட்டு போடுறது நம்ம ஊர்ல நிறைய இருந்திருக்கு. ஸோ இப்ப அதையே நம்ம பண்ணக்கூடாது, அப்பார்ட்மெண்ட்டுன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அப்பார்ட்மெண்ட்ல கூட வாசல்ல ஒரு சின்ன கோலமா போடலாம். ஒரு சின்ன கோலம், சின்ன கோலம் போட்டாலும் அது நம்மளுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கும். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்பிரஷன் டு த ஆர்ட், டு அவர் கிரியேட்டிவ் மைண்ட் நம்ம அது கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து செய்யறதுல தவறே கிடையாது. ஸோ அதுதான் நம்மளை மோட்டிவேட் பண்ணும் ஃபார் த டே. இது வந்து அதோட மற்ற சிக்னிஃபிகன்ஸ் கூட இருக்கு. வர்றவங்க வந்து பார்க்கும்போது கொஞ்சம் என்லைட்டன் ஆவாங்க, லைட்டன் ஒரு சந்தோஷப்படுவாங்க பார்த்தோன்னே. அப்படிலாம் இருக்கு. இருந்தாலும் அது நம்மளுக்கு நன்மை பண்றது தான் நிறைய. பார்க்க போனீங்கன்னா இப்போ வந்து டெய்லி போடுறது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து நீங்க ரிமெம்பர் பண்ண வேண்டியது டூ திங்ஸ் தான், கன்சிஸ்டன்சி அண்ட் பீயிங் இன்னோவேட்டிவ். பண்ணதே பண்ணாதீங்க, போர் அடிச்சிடும். அப்புறம் டெய்லி பண்ணுங்க, ஒரு நாள் கூட விடாதீங்க. ஒரு நாள் விட்டீங்கன்னா இப்ப பாருங்க, நீங்க வாக்கிங் போறதே வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் விட்டீங்கன்னா நீங்க நினைப்பீங்க, சரி இன்னைக்கு போனா போகாட்டி என்ன அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். திரும்ப அந்த வாக்கிங்கை நம்ம ரெசியூம் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதுதான் ஒர்க்ஸ் ஃபார் எவ்ரி திங், எல்லா ஃபீல்டுக்குமே. டயட்டில் இருக்கிறதாகட்டும், இன்னைக்கு சாப்பிட்டுட்டோம், சரி சரி இன்னொரு ஸ்வீட்டு சாப்பிட்டா என்ன. ஸோ எந்த வில் பவரையுமே வந்து உடைக்கக்கூடியது வந்து இந்த சஞ்சலமானது. ஒரு நாள் பண்ணாட்டி என்ன அப்படின்னு ஒரு டெம்ட் ஆகி அதுக்கு நம்ம நம்மளை விட்டு கொடுத்துடுறது. அதை பண்ணாதீங்க, கன்சிஸ்டண்டா இருங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்ன லெவல்ல தான் ஆரம்பிச்சேன் கோலம் போட. என்னோட கோலம் போடுற ஒரு ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா கோலம் போடுவாங்க. அச்சடிச்ச மாதிரி, பிரிண்ட் மாதிரி இருக்கும். அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆசை வரும், ஐயோ எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி கோலம் போடணும் அப்படின்னா எடுத்து எடுத்து எடுப்புல அது வராது இல்லையா, பேபி ஸ்டெப்ஸ்ல தான் நம்ம போக முடியும். அதனால நான் வந்து என்ன பண்ணேன், டெய்லி, இதெல்லாம் 5 இயர்ஸ் பேக், எவ்ரி டே கோலம் போடுறதுன்னு ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நாளும் கோலம் போடுவேன். அண்ட் என்னையே அறியாம நான் வந்து ரிப்பீட் பண்ணதே கிடையாது. ஸோ அது எனக்கே பழகி போச்சு, எனக்கே பிடிக்கல. நான் சேம் கோலம் போடணுங்கிறதுக்காக நான் போட்டு வர்றது கிடையாது. சரி இன்னைக்கு என்ன பண்றோம்? ஸோ நான் வந்து போத் எக்ஸ்பிரசிவாகவும் இருப்பேன், நிறைய எழுதுவேன், கவிதை எல்லாமும் எழுதுவேன், போத் இங்கிலீஷ் தமிழ் எல்லாத்துலையும் எழுதுவேன். ஸோ வந்து எனக்கு அந்த கோலம் எழுதி முடிச்சோன்னா அது என் கூட பேசுற மாதிரி இருக்கும். அதுல என்ன சொல்லுதுங்கிறத வந்து நான் ஒரு கவிதையா எழுதுவேன். ஸோ இப்படி எல்லாம் பண்ணி நான் வந்து சோசியல் மீடியால ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கு வந்து நிறைய பேர் என்கரேஜ் பண்ணாங்க. அப்படி அப்படியே என்னோட இன்ட்ரெஸ்ட் இம்ப்ரூவ் ஆகி இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நிறைய ஃபிகர் டிராயிங்ஸ் போடுறேன், சிக்கு கோலங்கள் நிறைய போடுறேன், ரெகுலரா போடுறேன். அண்ட் ஒரு டுட்டோரியல் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், வீடியோஸ் ஷேர் பண்ணுவேன் அதில். அப்புறம் பேப்பர்லேயே போட்ட ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் கூட ஃபேஸ்புக்லலாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ கிளாஸும் எடுத்துட்ருக்கேன், இன் பர்சன் வீட்டுக்கு வந்து கற்றுக்குறவங்களும் இருக்காங்க. ஸோ நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, என்னாலேயும் முடியும்னா யாருனாலையுமே முடியும். ஸோ சின்னமாக ஆரம்பிங்க,
டெய்லி பண்ணணும்னு அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. நம்ம பெருசு பெருசா போடணும் அப்படின்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகலாம். ஆனா இனிஷியலா ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க போதும். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கே தன்னால நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இதுதான் செய்யுங்க, உங்களை ஹாப்பியா வச்சுக்கோங்க. வீட்டு வேலைங்கிறது இருந்துட்டே தான் இருக்கும். வேலையில வந்து என் தோழி ஒருத்தர் சொல்லுவாங்க, ரெண்டு வகை இருக்கு வீட்டு வேலை, துணி மடிக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, பாத்திரம் எடுத்து வைக்கிறது, வீடை கிளீன் பண்றது, ஹவுஸ் கீப்பிங், இதெல்லாம் அது நம்ம தான் செய்யறோம். நம்ம செய்யறோங்கிறதுக்காக அது நம்ம வேலை கிடையாது. எது நம்மளோட வேலை, நம்ம பேஷனட்டா நம்ம விருப்பப்பட்டு செய்யறோம் பாத்தீங்களா, அதுதான் நம்ம வேலைன்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதுக்கும் டைம் கொடுக்கணும், அப்பதான் நம்மளுக்கு திருப்தி கிடைக்கும். இந்த வேலையெல்லாம் நல்லா செஞ்சுட்டோங்கிறதுனால நம்மளுக்கு திருப்தி கிடைக்காது. ஏன்னா அது திரும்பவும் குப்பை வரப்போகுது, அது திரும்பவும் 4 பாத்திரம் விழ போறது. ஸோ அது முடியற வேலையே கிடையாது, அது வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அது செஞ்சோங்கிற திருப்தி கிடைக்காது. ஆனா நம்மளோட பேஷனேட்டா நம்ம செய்யறோம் பாத்தீங்களா, அந்த வேலை வந்து செய்யற ஜேர்னிலேயே சந்தோஷம் இருக்கும், முடிஞ்சும் சந்தோஷம் இருக்கும். முடிஞ்சு வந்து அந்த ப்ராடக்ட் ரொம்ப சூப்பரா வந்திருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப சிம்பிளா கூட வந்திருக்கலாம். இருந்தாலும் அதை செஞ்ச ஜேர்னி நம்ம என்ஜாய் பண்ணியிருப்போம். ஸோ அதனால இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியட்லாம் வர்றப்ப நம்மளுக்குன்னு டைம் கொடுக்கறது ஸ்ட்ரெஸ் பஸ்டிங். அது அது வந்து செல்ஃபிஷ்னஸ்ஸாக நினச்சிக்காதீங்க. நம்மளு நம்ம வேலைக்கு நம்ம போயிட்டோம், நம்ம கோலம் போடணும்னு போயிட்டோம், நம்ம எழுதணும்னு உட்காந்துட்டோம்னு. நோ நோ நோ, நம்ம மைண்டில் இருக்கிறத வந்து ட்ரெயின் பண்ணினாலே பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். அப்புறம் நீங்கள் எப்படி எப்படியோ வேலை எவ்வளோ வேணும் வேணாலும் பார்த்துடலாம். நீங்க வந்து உங்க மைண்டுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும்னா முதல்ல உங்க மனசுல நினைக்கிறத நீங்க செய்யணும், மனசை திறந்து செய்யணும். அப்ப இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்க குழந்தைங்களை நீங்க பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க, அலுப்பா இருக்காது அவங்கள கவனிக்கணுங்கிறது. சரிங்களா? ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி இந்த லாக்டவுன் பீரியட்ல. கீப் யுவர் செல்ஃப் ஹாப்பி. ஓகே, தேங்க்யூ, பை பாய். ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு திருப்பாவைக்கு ஏத்த மாதிரி போட்டிருந்த கோலம் எல்லாம் பாத்தீங்களா, அவங்களோட கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கும். இன்னும் சிக்கு கோலம்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பட் எனக்கு அதுக்கெல்லாம் டைம் ஜாஸ்தி ஆகுமே சொல்லிட்டு அதுல இருந்து செலக்ட் பண்ணி அந்த திருப்பாவை கோலம் மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்னா, நானும் எங்கள் வீட்டு வாசலில் கோல ஸ்டிக்கர்ஸ் தான் ஒட்டியிருந்தேன். இவங்களோட கோலம் எப்போதும் பார்த்து குரூப்பில் ஷேர் பண்ணதை பார்த்து, சரி நம்மளும் இந்த மாதிரி அழகாக போட ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்போ போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஐ திங்க் நீங்களும் இதே மாதிரி கோலங்கள் இன்னும் போட ஆரம்பிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே.